அரசியலில் வந்து எதிர்கட்சிகளை வாட்ச் பண்ணுவார், யார்கிட்ட பேசுகிறாங்க, நமக்கு எதிராக எதுவும் பேசுகிறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து வெகு பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படி வெகு பார்க்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் ஜெயலலிதா. கருணாநிதி அவர்கள் முதல் நாளே நாளைக்கு யார் யார் என்னென்ன பண்ணணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவார் பாருங்கள். அந்த விஷயத்தையே உளவுத்துறை கரெக்டாக எடுத்து எம்ஜிஆர்கிட்ட நாளைக்கு வந்து துரைமுருகன் கத்துவார், அடிக்க வருவார், ரஹ்மான் கான் என்னென்ன வார்த்தையில் திட்டுவார், சுப்பு என்னென்ன பண்ணுவாருங்கிறத உளவுத்துறை கிளீன் ரிப்போர்ட் கொடுக்கும். ரஹ்மான் கான் வந்து பெஞ்ச் மேலே ஏறி நிற்பார், யாரும் ஒன்றும் பேசக்கூடாது, அதுக்கு ஒரு எம்எல்ஏ சொல்கிற நீ மட்டும் அவரை டீல் பண்ணணும், நீயும் பெஞ்சில் இருந்துன்னு நீ அவர்கிட்ட டீல் பண்ணு. 10:30 சட்டசபையில் என்ன நடக்க போகுதுங்கிறத எம்ஜிஆர் 9:30 அண்ணாதிமுக எம்எல்ஏக்களை கூட்டி சொல்லிடுவார். 1982 ஜெயலலிதாவை கட்சியில் சேர்ந்த உடனே கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒரு பதவியை கொடுத்துட்டார். எவ்வளவு தான் அவருக்கு ஜெயலலிதா மேலே நம்பிக்கை இருந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு விசுவாசமாக இருப்பாங்கங்கிறது அப்போ தெரியாது. அதனால் அந்த டிஃபென்ஸுக்காக தன்னை பாதுகாத்து கொள்ளணுங்கிறதுக்காக தன் கூட இருந்தவங்களையும் அவர் வேவு பார்த்தார். ஜெயலலிதா அவர்களை சட்டசபையில் கருணாநிதி எதிர்த்து பேசும்போது திமுக எம்எல்ஏக்கள்லாம் வந்து காலில் ஏறி மிதித்து ஜெயலலிதா தலைவிரி கோலமாக சேலெல்லாம் கிழிஞ்சு சட்டசபையில் மிகப்பெரிய ஒரு இது உருவாச்சு. அப்போ ஜெயலலிதா வந்து வெளியில் சபதம் போட்டாங்க, இன்னுமே நான் அந்த சட்டசபைக்கு வர்றதா இருந்தால் முதலமைச்சராக தான் வருவேன்னு சபதம் போட்டு போனாங்க. மிக திறமையானவர் நடராஜன். அவர் வந்து இவங்க உள்ளே போனதுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கு முழு பாதுகாப்பாக இருந்தவர் அவர் தான், அவரும் சசிகலா. இந்த லெட்டர் ரெண்டையுமே அவங்க உள்ளே வச்சு பூட்டிடுறாங்க, அவங்க கோபத்தில் கொடுக்குறாங்க, அரசியலை விட்டு உங்களை போக சொல்ல விடக்கூடாது விடக்கூடாதுன்னு சொல்லி உள்ளே வச்சு பூட்டிடுறாங்க. அப்போ கருணாநிதிக்கு உளவுத்துறை தகவல் கொடுக்குறாங்க. ஜெயலலிதா யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஃபோனில் கூட நீங்கள் அவங்ககிட்ட பேச முடியாது, யாரையும் கெஞ்ச மாட்டாங்க, கூட்டணிக்கெல்லாம் யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க. ஆனால் சசிகலா அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த ஒவ்வொரு கூட்டணியும் ஜெயலலிதா கேரக்டர் அப்படின்னு அவங்கள ஒதுக்கிட்டு ஒவ்வொரு தலைவர்களையும் இவங்க கூப்பிட்டு பேசி பணம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி முடித்ததெல்லாம் வந்து இவங்க தான். சமீப நாட்களாக நிறைய ஆடியோக்களை வெளியிட்டு வராங்க சசிகலா அம்மையார் அவர்கள். எம்ஜிஆருக்கு தான் தான் அரசியல் ஆலோசனை சொன்னதாகவும் அந்த ஆடியோவில் ரீசெண்டாக பேசியிருந்தாங்க. இதையெல்லாம் விட எம்ஜிஆர் ஜெயலலிதாவை உளவு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சசிகலாவை அனுப்புனாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நீங்களே கூட பல இடங்களில் பேசியிருக்கிறீங்க. இந்த ஆடியோக்கெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சசிகலா முத முதல்ல எப்படி எம்ஜிஆரை சந்தித்தாங்க, அவங்க பேசியிருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது சசிகலா அவர்கள் டேட் ஆஃப் பர்த் அஸ் பர் இதுபடி 1954 வருது. எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்தது வந்து 1972. அப்போ சசிகலா அவர்களுக்கு வந்து வயசு 18. அதனால் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் சசிகலா அரசியல்லே கிடையாது. அப்போ தான் எம்ஜிஆருக்கு வந்து அரசியலுக்கு வந்து இந்த கட்சியெல்லாம் அது அப்போ தான் அவருக்கு அந்த இந்த மாதிரி புது ஆட்கள்லாம் போய் சேர்ந்தாங்க, அவருக்கு ஆலோசனை இதெல்லாம் பண்ணதெல்லாம் அந்த டைம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் 77 சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவர் தன்னுடைய சொந்த காலில் நின்று தான் எல்லா விஷயமும் பண்ணார். மோரவர் எம்ஜிஆருடைய அரசியல் ஞானம்ங்கிறது வேறு. அவர் கருணாநிதியவே தூக்கி சாப்பிட்டுட்டு அரசியல் பண்ணார் 10 ஆண்டுகள். ஏன்னா கருணாநிதி வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அதில் வந்து தி பெஸ்ட்டு தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. நான் சொல்கிறது நிர்வாகத்தில் சொல்லலை, நிர்வாகத்தில் கருணாநிதி திறமையானவர்னால் அது வேறு. அது நிர்வாகத்தில் எம்ஜிஆர் தான் திறமையானவர், அதுக்கு பல ஆதாரங்களை நான் பேட்டியில் சொல்லியிருக்கேன். ஆனால் அரசியலில் வந்து நிறைய சாதுரியம் பண்ணுவார் கருணாநிதி. அந்த எலெக்ஷன் நடக்கும்போது எப்படி ஓட்டு போடுறது, இந்த மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வேலை பண்ணுவார். அதை வந்து எதிர்கொண்டு ஜெயித்தவர் எம்ஜிஆர். அதனால தான் ஒரு 10 வருஷம் வந்து கண்டினியூஸாக கருணாநிதி ஆட்சிக்கு வராமல் தடுத்திருந்தார். அவருக்கு அரசியல் சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு அரசியல் அனுபவம் அப்போ இல்லை சசிகலா அவர்களுக்கு. அவங்க அரசியலுக்கு வந்ததே ஜெயலலிதா எம்ஜிஆர்கிட்ட வந்ததுக்கப்புறம்தான் அவங்க அரசியல் தொடர்பே வந்தது. அதுவரை எம்ஜிஆர் 80 வரை ஆட்சியில் இருக்கும்போது அரசியல் தொடர்பு எதுவும் சசிகலா அவர்களுக்கு இல்லை. ஸோ அந்த பீரியடில் சசிகலா அவர்களுக்கு எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆருக்கு எந்த ஆலோசனையும் சொல்லியிருப்பாருங்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். 80களுக்கு அப்புறம் ஜெயலலிதா வராங்க அரசியலுக்கு, எம்ஜிஆர் தான் கொண்டு வர்றாரு. அப்போ ஒரு அரசியலுக்கு கொண்டு வரும்போது எம்ஜிஆர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒரு முதலமைச்சராக இருக்கார். அப்போ அவர் எல்லாத்தையுமே வேவு பார்த்தா தான் அவர் சர்வே பண்ண முடியும். எப்படின்னா நம்ம எதிரிகளையும் வேவு பார்க்கணும், நண்பர்களையும் வேவு பார்க்கணும். அப்போ அவங்க ஜெயலலிதாவை அரசியலை கொண்டு வர்றார்.
ஜெயலலிதாவுக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளருங்கிற பொறுப்பெல்லாம் 82 கொடுக்குறார். 82 தான் ஜெயலலிதா ஜாயின் பண்ணுறாங்க, கொள்கை பரப்பு செயலாளர் கொடுக்குறாரு. அப்போ அவர் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணார், மந்திரிகளெல்லாம் வாட்ச் பண்ணுவார், அரசியலில் வந்து எதிர்கட்சிகளை வாட்ச் பண்ணுவார், தன்னுடைய கட்சியில் பெரிய தலைவர்களை வாட்ச் பண்ணுவார், யார்கிட்ட பேசுகிறாங்க, நமக்கு எதிராக எதுவும் பேசுகிறாங்களா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து வெகு பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படி வெகு பார்க்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் ஜெயலலிதா. அதுக்கு உபயோகப்படுத்தப்பட்டதுவங்க தான் இவங்க. அதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அது காவல்துறை தான் அதை உபயோகப்படுத்தினாங்க, எம்ஜிஆர் உபயோகப்படுத்தலை. ஜெயலலிதா அவர்கள் வந்து போயஸ் கார்டனில் இருந்தாங்க, அவங்கள யார் யார் பார்க்க வராங்க, அவங்க யாரோட தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் வாட்ச் பண்ணுவார், வாட்ச் பண்ணார் இவங்க மூலமாக. அப்போ வந்து காவல்துறை வந்து அவங்க வீட்டுக்கு யார் வராங்க, என்ன அவங்க எதுக்காக வராங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து எம்ஜிஆருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மற்ற எதிர்கட்சி இருக்கலாம், அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்காகத்தான் வந்து எம்ஜிஆர் வந்து ஜென்ரலாக தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ அதுக்கப்புறம் இவங்க உள்ளே யாருமே நடக்கிற விஷயம் வெளியில் தெரியல உளவுத்துறைக்கு. அப்போ தான் மோகன்தாஸ் என்ன பண்ணார், உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியலைங்கிறதுக்கு தான் யாரையாச்சும் உள்ளே போடணும், முதல்ல தெரியாது. அதுக்கப்புறம் எம்ஜிஆரே அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் வேணும்னா வந்து சசிகலா அவர்கள் அங்கே எம்ஜிஆர்கிட்ட வந்து சென்றிருக்கலாம், சில விஷயங்களை சொல்லி இருக்கலாம். ஆனால் அரசியல் கன்சல்ட் பண்ணது, ஆலோசனை பண்ணது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், எம்ஜிஆர் பெரிய, அதுக்கு முன்னாடியே 10 காலம் வந்து கட்சியை அமைச்சு கட்சியில் மிகப்பெரிய அளவில் நடத்தி எல்லாம் பண்ணிட்டாங்க. அதனால் சசிகலா அவர்கள் சொன்னபடி எம்ஜிஆரிடம் பேசியிருக்கலாம், ஆனால் அரசியல் ஆலோசனை வழங்கினாங்க அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர்கள்லேயே எம்ஜிஆர் தான் உளவுத்துறையை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லப்படுது. எம்ஜிஆர் அவர்கள் நிறைய பேரை உளவு பார்த்ததா இப்போதும் கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி எம்ஜிஆர் யாரெல்லாம் உளவு பார்த்தாரு, ரொம்ப முக்கியமாக தன்னுடைய அரசியல் எதிராக கருதப்படக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர் உளவு பார்த்தாரா? இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகிறதுனா, கருணாநிதி அவர்கள் வந்து அரசியலில் ரொம்ப அனுபவம் உள்ளவர். அண்ணா அறிஞர் அண்ணா இருக்கிறதுலேருந்து 1957 முதல் தேர்தல் வந்து நம்ம இந்தியாவில் நடந்தது 1952 நினைக்கிறேன், 52. அதுக்கப்புறம் 57 வந்து கருணாநிதி குளித்தலையில் நின்று அப்போ ஜெயிச்சார். 15 எம்எல்ஏக்கள் தான் ஜெயித்தாங்க அப்போ, அதில் கருணாநிதியும் ஒருவர். ஸோ 57 இவங்க சட்டசபையில் பேசின பேச்சு இதெல்லாம் காங்கிரஸ்காரவங்க இவங்களை விடவே கூடாதுன்னு சொல்லி 62 இவங்க எல்லாத்தையும் தோக்கடிக்கிறதுக்கான அத்தனை ஏற்பாடும் பண்ணாங்க, அதில் கருணாநிதி மட்டும் ஜெயிச்சிட்டார். ஸோ 62 ஸோ 57 பார்த்திங்கன்னா கருணாநிதிக்கு அரசியல் ரொம்பவும், சட்டசபைக்கு போயிட்டார். எம்ஜிஆர் வந்து 77 தான் சிஎம் ஆகிறார். ஸோ 20 மேலே அரசியலில் சீனியர் கருணாநிதி எம்ஜிஆருக்கு. ஸோ அவருக்கு அத்தனை நுணுக்கங்களும் தெரியும். அதனால் எம்ஜிஆர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, இவர் என்ன செய்கிறாருங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அரசியலில் ஷைன் பண்ண முடியுங்கிறதுக்காக அவரை வேவு பார்க்குறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தார். அது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, தன்னை எம்ஜிஆர் வேவு பார்த்தது கருணாநிதி அவர்களுக்கு தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப கிளவராக வேவு பார்த்தாங்க. அப்போ தமிழ்நாடு சட்டசபை 77 மிகப்பெரிய அளவில் எம்ஜிஆரை நடத்த விடாமல் 2-3 பேர் வச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணார் கருணாநிதி. துரைமுருகன், ரகுமான்கான், சுப்பு இவங்க 3 பேரும் பெரிய கலாட்டாக பண்ணுவாங்க. எம்ஜிஆர் வந்து உக்காந்தாருன்னா இவங்க அன்றைக்கி எழுந்திருப்பாங்க, பெஞ்ச் மேலே ஏறுவாங்க, கத்துவாங்க, மற்றவங்கள பேச விட மாட்டாங்க, அடிக்க போவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணவுடனே தான் எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, திட்டமே விட முடியலை, நாளைக்கு என்ன பண்ணுவாங்க சட்டசபையில், அப்போ தான் உளவுத்துறை அவர் மெயினாக என்ன யூஸ் பண்ணார், நாளைக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பேசி வச்சு தான் வருவாங்க, நாளைக்கு என்ன நடக்கிறதுங்கிறத அவரை வேவு பார்த்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் உளவுத்துறை வந்து பண்ணாங்க. அப்போ வந்து உளவுத்துறை வந்து கிளீனாக வேவு பார்த்து கருணாநிதி அவர்கள் முதல் நாளே நாளைக்கு யார் யார் என்னென்ன பண்ணணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவார் பாருங்கள். அந்த விஷயத்தையே உளவுத்துறை கரெக்டாக எடுத்து எம்ஜிஆர்கிட்ட நாளைக்கு வந்து துரைமுருகன் கத்துவார், அடிக்க வருவார், இவர் ரகுமான்கான் என்னென்ன வார்த்தையில் திட்டுவார், சுப்பு என்னென்ன பண்ணுவாருங்கிறத உளவுத்துறை கிளீன் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, அந்த ரிப்போர்ட்டெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு காலையில் 10:30 சட்டசபைனா 9:30 அண்ணாதிமுக எம்எல்ஏக்கள் ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லுவார். ராயப்பேட்டை அலுவலகத்தில் அண்ணாதிமுக எம்எல்ஏக்கள் வந்து இப்போ 137 பேர் இருந்தாங்க. 1977 126 பேர் இருந்தாங்க. 1980 137 பேர் இருந்தாங்க அண்ணாதிமுகவில்.
இவங்களெல்லாம் முதல்ல வர சொல்லிடுவார் 10:30 சட்டசபைனா. அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்வார்னா, இங்கே பாருங்கள் இன்றைக்கி சட்டசபையில் என்னென்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். துரைமுருகன் கட்ட வார்த்தையில் பேசிட்டு அடிக்க வருவார், யாரும் வாயை திறக்கக்கூடாது. தாமரக்கனி அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுவார், நீ மட்டும் அவருக்கு கட்ட வார்த்தையில் அவர் திட்டுற கட்ட வார்த்தையில் பதிலக்கூடு. ரஹ்மான் கான் வந்து பெஞ்ச் மேலே ஏறி நிற்பார், யாரும் ஒன்றும் பேசக்கூடாது. அதுக்கு ஒரு எம்எல்ஏ சொல்ல, நீ மட்டும் அவரை டீல் பண்ணணும், நீயும் பெஞ்சில் ஏறி நின்று நீ அவர்கிட்ட டீல் பண்ணு அப்படின்னு. 10:30 சட்டசபையில் என்ன நடக்க போகுதுங்கிறத எம்ஜிஆர் 9:30 அண்ணாதிமுக எம்எல்ஏக்களை கூட்டி சொல்லிடுவார். அப்போ இவங்க அண்ணாதிமுக எம்எல்ஏக்களுக்கு எம்ஜிஆர் உளவுத்துறை வச்சு பண்ணுறாருன்னு தெரியாதுல்ல. அவங்க 10:30 போனால் எம்ஜிஆர் சொன்னது அத்தையும் அங்கே நடக்கும், கரெக்டாக சமாளிச்சுருவாங்க. அப்போ அண்ணாதிமுக எம்எல்ஏக்கள்லாம் என்ன யோசிச்சாங்கன்னா, நம்ம தலைவரை பார்ப்பா, என்ன நடக்கும் 10:30 9:30 நம்மகிட்ட சொல்கிறாருன்னு சொல்லி இந்த உளவுத்துறையில் வந்ததுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு இதான் நினைப்பாங்க. ஆனால் கருணாநிதிக்கு நம்ம முதல் பேசுனதை வந்து வேவு பார்த்து எம்ஜிஆர் கரெக்டாக கண்டுபிடிச்சி பதில் கொடுக்குறாருங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் பர்ஃபெக்டாக சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவார். இதுக்காகத்தான் எதிர்கட்சி தலைவருங்களை குறிப்பாக கருணாநிதியை அவர் ஹேண்டில் பண்ணது. அதுக்கடுத்தது தன்னுடைய மந்திரிகளே நிறைய ஊழல் பண்ணுறாங்கங்கிற ரிப்போர்ட்டெல்லாம் 1980 அப்புறம் எம்ஜிஆருக்கு வந்தது. அதனால் எல்லா மந்திரிகளையும் வேவு பார்க்க சொன்னார், யார் யார் என்ன ஊழல் பண்ணுறாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி, அதில் யார் லஞ்சம் வாங்கியிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒரு சில பேரை உதைச்சார், கூட்டே உதைச்சார். பெங்களூரில் வந்து இங்கேருந்து ஜீப்பில் மிகப்பெரிய அளவில் பணம் கடத்தி கொண்டு போகிறாங்கன்னு எம்ஜிஆர் குளவுத்துறை சொன்ன உடனே பெங்களூரில் இருந்து இவருக்கு தெரிஞ்ச சோர்ஸில் இன்னொரு காரை வர வச்சு அதை வளைச்சி பிடிச்சி அந்த பணத்தெல்லாம் அங்கே கொண்டாந்து எந்த மந்திரி கடத்துனாங்கன்னு சொல்லி அந்த மந்திரியை வர வச்சு உதவி கொடுத்து அந்த பணத்தெல்லாம் திருப்பி வாங்கினார். ஸோ அந்த உளவுத்துறையை வந்து அவர் உபயோகப்படுத்தலைனா அவர் ஒழுங்காக ஆட்சி செஞ்சுருக்க முடியாது. எதிர்கட்சிகளை வேவு பார்க்கலைன்னா அவர் ஆட்சியவே கவுத்திடுவாங்க. எதிர்கட்சி கருணாநிதியோட இவங்க அண்ணாதிமுக எம்எல்ஏ யாராச்சும் தொடர்பு வச்சுருக்காங்களா, தொடர்பு வச்சுருந்தால் என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் வாட்ச் பண்ண சொல்லுவார். ஸோ அதனால தான் அவருடைய அரசாங்கத்தை அசைக்க முடியாத அளவுக்கு கடைசி வர இருந்ததுக்கு காரணமே எம்ஜிஆருடைய திறமை தான். அதனால் நான் பார்த்தப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்த முதலமைச்சர்களில் மிக திறமையாக வெளியில் தெரியாமல் பல விஷயங்களை பண்ணினது, அதுவும் குறிப்பாக உளவுத்துறையை சிறந்த முறையில் உபயோகப்படுத்தி தன் ஆட்சியை பாதுகாத்துக்கிட்டதில் எம்ஜிஆருக்கு தான் முதலிடம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போயஸ் கார்டனில் தான் தங்கியிருந்தாங்க, இத்தனைக்கும் அவங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் கூட கிடையாது. இதை அடிப்படையில் பார்த்தாலே அவங்களுக்கு ரகசியம் அப்படின்னு இருக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்மளை கணிக்க முடியுது. ஆனால் இப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்களை எதற்காக எம்ஜிஆர் உளவு பார்த்தாரு? 1982 ஜெயலலிதாவை கட்சியில் சேர்ந்த உடனே கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒரு பதவியை கொடுத்துட்டார். கொடுத்துட்டு தன்னுடைய கட்சிக்காரவங்கள்லாம் அவரோட தொடர்பு வச்சாங்க. ஆனால் எவ்வளவு தான் அவருக்கு ஜெயலலிதா மேலே நம்பிக்கை இருந்தாலும், ஜெயலலிதா அவர்கள் வந்து நமக்கு சின்சியராக இருக்காரா இல்லை வெளி எதிர்கட்சிகள் யாரோடையும் தொடர்பு வச்சுருக்காரா, அவர் நடவடிக்கை என்னன்னு பார்த்தா தானே அவருடைய இது. ஏன்னா புதுசாக பதவி கொடுத்துருக்காரு, அவங்க எந்த அளவுக்கு விசுவாசமாக இருப்பாங்கங்கிறது அப்போ தெரியாது. அதனால் அந்த டிஃபென்ஸுக்காக தன்னை பாதுகாத்து கொள்ளணுங்கிறதுக்காக தன் கூட இருந்தவங்களையும் அவர் வேவு பார்த்தார். அதில் அவங்கள பார்த்தது இதுதான், புதுசாக வந்திருக்காங்க, என்ன எப்படி என்ன தொடர்பு இருக்கும் எப்படிங்கிறதெல்லாம் வெளியில் தெரியாது. அது ஒரு தற்காப்புக்காக இவங்க நல்லவங்களா இது பண்ணாமல் இருக்காங்களாங்கிறத அவங்க பார்த்தார். அது இந்த இது இப்போ எம்ஜிஆர் பண்ணது வந்து ராஜாக்கள் காலத்தில் இருந்தே உண்டு. ராஜாக்கள் வந்து ஒற்றர்கள் வச்சுருப்பாங்க, அப்போ ஒற்றர்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் வேவு பார்ப்பாங்க, யாரோட தான் இருக்காங்க, ஏன்னா வெளிநாட்டு மன்னனோட தொடர்பு வச்சுருவாங்க இவங்க நாட்டை சேர்ந்தவங்க. அப்போ கடைசி பாதுகாப்பு பிரச்சனை எல்லாம் வரும். அது மாதிரி தான் இவர் பண்ணார். ஜெயலலிதாவே வேவு பார்த்தது, புதுசாக வந்திருக்காங்க அரசியலுக்கு நம்ம கட்சிக்கு விசுவாசமாக இருக்காங்களா இல்லை வேறு நம்முடைய எதிரிகளோட தொடர்பு வச்சுருக்காங்களாங்கிறதுக்காகத்தான் அந்த வேவு பார்க்குறத வச்சார். சசிகலா அவர்களும் நடராஜன் அவர்களும் வெளியில் தனியாக தான் தங்கியிருந்தாங்க. அடிக்கடி போயஸ் கார்டனுக்கு வந்து போன ஒரு காலங்கள் உண்டு. ஆனால் எதன் காரணமாக சசிகலா அம்மையாரையும் நடராஜன் அவர்களையும் போயஸ் கார்டன்லேயே அம்மையார் ஜெயலலிதா தங்க வச்சாங்க, இதற்கு ஏதாவது பின்னணி இருக்கா? தெரியவே தெரியாது. முதல்ல இவங்க இன்ட்ரோடக்ஷன் அந்த மாதிரி உள்ளே போனதுக்கப்புறம் ஜெயலலிதாவோட கொஞ்சம் நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தோடனே இவங்க நடந்துக்கிட்ட முறையெல்லாம் ஜெயலலிதாவுக்கு பிடிச்சிருச்சு. ஜெயலலிதாவுக்குன்னு சில பிரவேசியெல்லாம் இருக்குது. அவர் பெரிய பான் வித் சில்வர் ஸ்பூன், பெரிய வசதியோடு இருந்தவங்க, எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஆள் தேவைப்படும். உதாரணத்துக்கு அப்படி குடிச்சிட்டு கிளாஸை வச்சாங்கன்னா அதை உடனே எடுக்கணும், அதை உடனே ரொம்ப க்ளீன்லினஸ்ஸில் வந்து அவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க, ஒவ்வொன்றுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு. இந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே சசிகலா அவர்கள் கூட இருந்து ரொம்ப கரெக்டாக அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதை பண்ணணுன்னே இவங்களுக்கு அவங்கள பிடிச்சி போய் தான் இவங்களே கூட்டிகிட்டு போனாங்க.
போயஸ் கார்டனுக்கு யாரும் போகல, சசிகலாவை இவங்களே பிடிச்சி அதுக்கப்புறம் இவங்க தான் அவங்களை அங்கே கூட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதை அப்படியே இவங்க பயன்படுத்தி அவங்களோட நெருக்கத்தை உருவாக்கிட்டாங்க. இவங்க நெருக்கத்தை ரொம்ப உருவாக்குனதுக்கப்புறம் நடராஜன் அவருடைய கணவருங்கிறதுனால நடராஜனும் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டார். ஆனால் ரெண்டு பேரும் வந்து பல விஷயங்களில் அவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்பட்டாலும் ஜெயலலிதாவை பாதுகாத்த விஷயத்தில் 1989 முழுவதும் சசிகலா நடராஜன் இவங்களை தான் சேரும். ஏன்னு கேட்டிங்கன்னா 1989 ஜெயலலிதா சட்டசபை தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 26 எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சி தலைவரானார். அப்போ எதிர்க்கட்சி தலைவராகும்போது நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க, இவங்க கருணாநிதி சார்பில் நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க. என்ன மாதிரி தொந்தரவுன்னா சட்டசபையிலேயே அவங்க போட்டு அடித்தாங்க, யார் ஜெயலலிதா அவர்களை சட்டசபையில் கருணாநிதி எதிர்த்து பேசும்போது திமுக எம்எல்ஏக்கள்லாம் வந்து காலில் ஏறி மிதித்து ஜெயலலிதா தலைவிரி கோலமாக சேலெல்லாம் கிழிஞ்சு சட்டசபையில் மிகப்பெரிய ஒரு இது உருவாச்சு. அப்போ ஜெயலலிதா வந்து வெளியில் சபதம் போட்டாங்க, இன்னுமே நான் அந்த சட்டசபைக்கு வர்றதா இருந்தால் முதலமைச்சராக தான் வருவேன்னு சபதம் போட்டு போனாங்க 89. அது மாதிரி இப்போ இது பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு லெவலில் வந்து ஜெயலலிதா வெக்ஸ் ஆகிட்டாங்க. இவங்க நிறைய பிரச்சனைகள், கட்சியை உடைக்கிறது இது பண்ணுறது இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி வழக்குகளை போ வேறு எதுலேயாச்சும் வழக்கு போடலாமல் இதெல்லாம் பண்ணும்போது ஜெயலலிதா ஒரு லெவலில் நமக்கு வேணாம் அரசியல், நமக்கு யாரும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் அரசியலை விட்டு விலகுகிறேன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதிட்டாங்க ஜெயலலிதா. எழுதி நடராஜன் கொடுத்து இதை ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துருங்க, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதினாங்க. அந்த லெட்டரையும் வந்து கொடுத்துட்டாங்க யார்கிட்ட, இவங்கிட்ட, நடராஜன்கிட்ட. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன்னு நான் எழுதின லெட்டரை சபாநாயகருக்கு, தமிழ் குடிமகன் சபாநாயகருக்கு அனுப்பிடுங்க. அரசியலை விட்டு நான் விலகுகிறேன்னு சொன்னதை பத்திரிகைக்கு கொடுத்துருங்க, இதோடு நான் அரசியலை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நடராஜன் விடலை, அந்த லெட்டரை எங்கேயுமே கொடுக்கல. அவங்க கோபத்தில் எழுதுகிறாங்க, விடக்கூடாதுன்னு சொல்லி உள்ளே வச்சு பூட்டிடுறாரு. இது சபைஸ் கார்டனில் இதில் பேடிக்கை. நடராஜன் மிக மிக திறமையானவர், அவங்கள ஜெயலலிதாவுக்கு அவர் சுத்தமாக பிடிக்காது, அது வேறு கதை. மிக திறமையானவர் நடராஜன். அவர் வந்து இவங்க உள்ளே போனதுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கு முழு பாதுகாப்பாக இருந்தவர் அவர் தான், அவரும் சசிகலாவும். இந்த லெட்டர் ரெண்டையுமே அவங்க உள்ளே வச்சு பூட்டிடுறாங்க, இவங்க கோபத்தில் கொடுக்குறாங்க, அரசியலை விட்டு உங்களை போக சொல்ல விடக்கூடாது விடக்கூடாதுன்னு சொல்லி உள்ளே வச்சு பூட்டிடுறாங்க. அப்போ கருணாநிதிக்கு உளவுத்துறை தகவல் கொடுக்குறாங்க, எப்படின்னா ஜெயலலிதா அரசியலை விட்டு விலகிறேன்னு லெட்டர் எழுதிட்டாங்க. அதே மாதிரி சபாநாயகர்கிட்ட வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறோன்னு எழுதிட்டாங்க. ஆனால் நடராஜன் அதை உள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு ப்ரெஸ்ஸுக்கும் கொடுக்கல, சபாநாயகருக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி உளவுத்துறை கருணாநிதிக்கு இருப்போம். இதில் தான் கருணாநிதி தன்னுடைய வாழ்வின் மிகப்பெரிய தவறை செய்கிறார். இந்த டைமில் என்ன தவறுனா குறுக்கு வழி, அரசியலில் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அரசியலில் கொஞ்சமாச்சும் நேர்மை வேணும். என்ன சொல்கிறீங்க, அவங்க எழுதின லெட்டரு அவங்க தானே கொடுக்கணும், பத்திரிகைக்கு சபாநாயகருக்கு அவங்க தானே கொடுக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, போலீஸை வச்சு நடராஜன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தரை கொடுக்க வச்சு, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, வீடை சோதனை பண்ணணும்னு போயஸ் கார்டன் உள்ள போலீஸ் போய் டிராயர் எல்லாம் திறந்து செக் பண்ணுற மாதிரி அந்த ரெண்டு கடிதத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க, கருணாநிதிட்ட கொடுக்குறாங்க. கருணாநிதி என்ன செய்யணும், இது குறுக்கு வழி இல்லையா, அவங்க கொடுக்கலல்ல, அந்த லெட்டரை ப்ரெஸ்ஸுக்கு கருணாநிதியை கொடுக்குறாரு. அந்த ராஜினாமா கடிதத்தை தமிழ் குடிமகனுக்கு கருணாநிதியை அனுப்பி தமிழ் குடிமகன் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்கிறேன்னு போடுறாரு. எப்போவுமே ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சபாநாயகருக்கு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன்னு லெட்டர் வந்தால் சபாநாயகர் அவங்கள கூப்பிட்டு வர சொல்லி இந்த மாதிரி லெட்டர் வந்திருக்கு, நீங்கள் தான் கையெழுத்து போட்டிங்களா அப்படிங்கிறத கேட்டுட்டு அவங்க ஆமான்னு சொன்னால் தான் இந்த ராஜினாமாவை அக்செப்ட் பண்ணணும். இந்த இதில் ஜெயலலிதாட்ட குறுக்கு வழியில் வீட்டுக்குள்ளே போலீஸ் அனுப்பி அந்த லெட்டர் எடுத்துகிட்டு வந்து தமிழ் குடிமகன் எம்எல்ஏ ராஜினாமா வந்து அக்செப்ட் பண்ணப்படுகிறதுன்ட்டு ஜெயலலிதா இதை விட்டு விலகினாருன்னு பத்திரிகைக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ தான் ஜெயலலிதாவுக்கு என்ன கோபம் வருது, நாங்கள் நடராஜனுக்கு கேட்குறாங்க, அவர் சொன்னார் நான் கொடுக்கவே இல்லை உள்ளே வச்சுருந்தேன், இவங்க எப்படியோ மோப்பம் முடித்து என்னை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து டிராயரை திறந்து எடுத்து இப்படி குறுக்கு வழியில் கொடுத்துட்டாங்கன்னு ஒன்று தான். இல்லைனா ஜெயலலிதா அப்போவே அரசியல் விட்டு போயிருப்பாங்க 89-90. அப்போ தான் ஜெயலலிதாவோ இந்த வேலை பண்ணுறாங்களா, அப்போ இனி நான் அரசியல் விட்டு போக மாட்டேன், இனி பெரிய அளவில் அரசியலில் ஈடுபடுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம்தான் அவங்க வந்தாங்க. ஸோ இந்த டைமில் வந்து சசிகலாவும் நடராஜனும் தான் ஜெயலலிதாவுக்கு துணையாக இருந்தாங்க, இல்லைனா அவங்களுக்கு வெக்ஸ் ஆகி போய் அரசியலே வேணாங்கிற நிலைமைக்கு தான் போனாங்க.
அதனால் அவங்க செஞ்ச நல்ல காரியங்களும் உண்டு, அவங்களால் இவங்களுக்கு வந்த கெட்ட பேரும் உண்டு. அதனால் மிக்ஸடு தான். அதனால் அவங்க பாதுகாப்புதல்னா அப்போ இவங்க தான் ஃபுல்லாக இருந்து பண்ணாங்க. எம்ஜிஆரோட மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சியானது பிளவுபட்டுருச்சு. ஜேஎன்இ ஜானி அப்படின்னு நிறைய கோஷ்டி பூசல்கள் உருவாச்சு. அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார சசிகலாவுடைய குடும்பத்தினர் எப்படி பாதுகாத்தாங்க? ஜெயலலிதா அவர்களுக்கு கல்யாணம் கணவர் இல்லை, குழந்தைகள் இல்லை, குடும்ப உறுப்பினர்கள் யாரும் இல்லை. ஆனால் கருணாநிதி அவர்களுக்கு அப்படி இல்லை, மிகப்பெரிய குடும்பம், பசங்கள்லாம் இருந்தாங்க, முரசொலி மாறன் இருந்தார் மருமக, மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவருக்கு துணையாக இருந்தது. ஜெயலலிதாவுக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டம் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இல்லை. அதனால் இவங்க ரெண்டு பேரும் இவருக்கு துணையாக இருந்து கருணாநிதி கொடுத்த தொந்தரவுகளுக்கெல்லாம் அந்த சொன்ன லெட்டரை தூக்குனது பப்ளிஷ் அப்பெல்லாம் இவங்க தான் கூட இருந்து ஜெயலலிதாவை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் ஜெயலலிதாவுக்கு இவங்க மேலே ஒரு இன்வால்மெண்ட் வந்தது, நம்மளை இந்தளவுக்கு காப்பாற்றியிருக்காங்க இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி குடும்ப ரீதியாக அவங்ககிட்ட ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்ப ரீதியாக அவங்க குடும்பத்தில் நடக்கிற எல்லா விழாக்களுக்கும் ஜெயலலிதாவை கூட்டிகிட்டு போய் தான் வைப்பாங்க. குழந்தைகளுக்கு காது குத்துறதுனால இவங்க மடியில் வச்சு தான் குத்துவாங்க. அப்போ குடும்பமே இல்லாமல் சொந்த உறவுகள் இல்லாமல் இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு இதெல்லாம் வந்து பெரிய அளவில் ஆறுதலாக இருந்தது. அதனால தான் அவங்க குடும்பத்தோட ஒட்டி எமோஷனலாக இன்வால்வ் ஆனாங்க. அதுக்கப்புறம்தான் இதுதான் நடந்த விஷயம். இவங்க நிறைய விஷயங்கள் அவங்கள காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது உண்மைதான். நான் என்ன சொல்கிறேன்னா சசிகலா அவர்களை பற்றி மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. ஏன்னா நடராஜன்லாம் வந்து ஜெயலலிதா இன்சல்ட் பண்ணதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கட்சிக்கு போயிருப்பாங்க மற்றவங்களாக இருந்தால். அவ்வளோ இன்சல்ட்டையும் தாங்கிட்டு அவர் கடைசி வர அதில் தான் இருந்தார். அவர்களை பற்றி பெரிய இதான இது கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் கூட இருந்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிறது இது வாங்கிறது இவ்வளவு வெளிப்படையாக கொண்டு வந்து அவங்களுக்கு கடைசி தண்டனை வாங்குற அளவுக்கு இவங்க காரணமாக இருந்தாங்கங்கிறது தான் அவங்க மேலே நான் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஏன் டிஎம்கே சம்பாதிக்காத பணமா வெளியில் தெரியுமா யாருக்காவது எப்படி வச்சாங்க? இவங்க ஓப்பனாக எல்லாத்தையுமே அரசியல்வாதிகள்னாலே சம்பாதிப்பாங்க. ஏன்னா வருங்காலத்துக்கு எல்லாத்தையுமே ஓப்பனாக பண்ணி கம்பெனியை ஆரம்பித்து அதில் வச்சு இதில் வச்சு ஓப்பனாக பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க, இவ்வளவு சொத்துக்கள்லாம் சம்பாதிச்சிருக்காங்கும்போது ஜனங்களுக்கு மக்களுக்கு அவங்க மேலே ஒரு இது உருவாயிரும்ல, அதுக்கு இவங்க காரணமாயிட்டாங்கங்கிறது தான் இவங்க மேலே நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. மற்றபடி அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்தாங்க நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா டெம்பரமெண்ட்டுக்கு அவங்க அரசியலில் தொடர்ந்துருக்கவே முடியாது சசிகலா இல்லைன்னா. ஏன்னா ஜெயலலிதா யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஃபோனில் கூட நீங்கள் அவங்ககிட்ட பேச முடியாது, யாரையும் கெஞ்ச மாட்டாங்க, கூட்டணிக்கெல்லாம் யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க. ஆனால் சசிகலா அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த ஒவ்வொரு கூட்டணியும் ஜெயலலிதா கேரக்டர் அப்படின்னு அவங்கள ஒதுக்கிட்டு ஒவ்வொரு தலைவர்களையும் இவங்க கூப்பிட்டு பேசி பணம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி முடித்ததெல்லாம் வந்து இவங்க தான். இவங்க குவாலிட்டிக்கு வந்து யார்கிட்டையுமே தான் தான் பெரியவங்க எனக்கு கீழே யா நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நான் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற குணம் கொண்டவங்க. அப்படி குணம் கொண்டவர்கள் அரசியலில் ஜெயிக்க முடியாது. கருணாநிதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவார், சாதாரண கட்சிக்கு கூட ஃபோன் பண்ணி என்னப்பா கொஞ்சம் கவனிச்சுக்க அப்படிம்பார். அவங்க அசந்தம் அவன் ஒரு சின்ன கட்சியை வச்சுருப்பான். அந்தளவுக்கு ஈகோவே இல்லாதவர்கள் கருணாநிதி. ஈகோ ஹை லெவல் உள்ளவங்க ஜெயலலிதா. ஹை லெவலில் ஈகோ இருக்கிறவங்க அரசியலில் ஜெயிக்க முடியாது. எம்ஜிஆரே எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்காரு. எம்ஜிஆருக்கு இல்லாத செல்வாக்கா? ஒரு விவசாய கட்சி தலைவர் விவசாயிகள் ஓட்டு வேணுங்கிறதுக்காக விவசாய கட்சி தலைவரை சேர்ந்த நாராயணசாமி நாயுடுக்கு வீட்டிலே போய் பார்த்தார் எம்ஜிஆர். ஆனால் ஜெயலலிதா யார்கிட்டையுமே வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அந்த எல்லாத்திட்டுமே இப்போ விஜயகாந்த்கிட்ட கூட்டணி வந்தது சசிகலாவால் தான் வந்தது. எங்கே பணம் கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கும். இந்த அப்புறம் 2016 இந்த மூணாவது அணின்னு ஒன்று உருவாக்குனாங்க, அதெல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. பணம் சம்பாதிச்சது சொத்து சம்பாதிச்சது இதெல்லாம் இவ்வளவு வெளிப்படையாக அது பண்ணி அவங்களுடைய ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு கன்விக்ஷன் வாங்குகிற அளவுக்கு அதுக்கு இவங்க காரணமாயிட்டாங்கிறது தான் என்னுடைய பெரிய குற்றச்சாட்டு. ஒரு ஜனநாயக நாட்டில் ஏழை மக்கள் எவ்வளவோ அதிகமுள்ள நாடு, இதில் இப்படி அரசியல்வாதிகள் இவ்வளோ கோடிக்கணக்காக வெளிப்படையாக சம்பாதிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஆங்கிளில் தான் நான் அவங்க சசிகலா வந்து மாற்று கருத்து சொல்லி அவங்களுக்கு எதிராக கருத்து சொல்கிற காரணமே அதுதான்.